அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி, பார்மின் சர்க்குரு பலீரென கோயிலின் வெளிப்போந்தாங்கு மேவினோர் முன்னம் முதற்பலி முடித்து முகமலர்ந்தோனாய் மின்னென பாய்ந்து மீண்டு வந்துற்றனன் மீண்டும் அவ்வுதிர வாழ் விண்வழி தூக்கி பின்வரு மொழிகள் பேசுவன் குறவர் கோன் மானுடர் நெஞ்சில் இவ்வாளினை பதிக்கச் சித்தம் நான் கொண்டேன் தேவிதான் பின்னுமோர் பலி கேட்கின்றாள் பக்தர்கள் நும்முளே இன்னும் இங்கொருவன் இரத்தமே தந்து இக்காலியை தாகம் கழித்திட துணிவோன் எவனுளன் எனலும் இன்னுமோர் துணிவுடை வீரன் முன்னின்று விருப்பினை உணர்த்தினன் இவனையும் கோயிலுள் இனிதழைத்தேகி இரண்டாம் பலி முடித்து ஈண்டினன் குறவன் குருதியை கண்டு குழாத்தினர் நடுங்கினர் இங்கனம் மீண்டும் மீண்டுமே இயற்றி பலியோர் ஐந்து பரமன் அங்கு அளித்தனன். பாரதி எப்படி நம் தேசத்தவரது துணிவை சோதிக்கிறார் பாருங்க. இந்த கவிதையின் வாயிலாக இந்த குரு என்ன செய்தார், ஒரு சீடனது உயிரை பலி கொடுத்த பிறகு சட்டென வெளியே வந்து சொல்கிறார் முதற் பலி முடிந்தது, இரண்டாவது ஒன்றும் அம்மா அவ்வம்மை கேட்கின்றாள் எவர் வரப்போகிறீர் என்றனன். குரு அப்படி கேட்டதுமே இன்னும் ஓர் வீரன் கூட்டத்தில் நின்று முன் பாய்ந்து வந்து என்னை பலியிடும் என்று சொல்ல அவனையும் குறவன் கோயிலுள் அன்புடன் அழைத்து சென்று இரண்டாம் பலி கொடுத்து வெளியேறி மறுமுறையும் பலிக்கு எவர் வருகின்றீர் என்றான். பின்னும் ஒருவன் வந்தான் பலியுண்டான். இவ்வாறே மீண்டும் மீண்டும் ஐந்து பலிகள் கொடுக்கப்பட்டன. இப்போ உண்மையில் நாம் நம் மனசுலுக்க மனசுக்குள்ளே கேட்டுக்கலாம், நம் தாய் திருநாட்டை காக்க இப்படி உயிர் பலி கொடுக்க நம்மில் யார் தயாராக இருக்கிறோம், இந்த துணிச்சல் நமக்கு உண்டா, நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி.